வணக்கம். நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். என்னென்னு கேட்டிங்கனாக்கா, பல தடவை நம்ம இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்போம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கார் வந்து என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கனாக்கா, மறந்தாப்பில் நம்மளோட சாவியை வந்து உள்ளுக்கு வச்சுட்டு லாக் பண்ணிடுவோம். சமயத்தில் குழந்தைங்க இருக்கோம். போன வாரம் கூட என்னோடய நண்பர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பின்னால் பூத்தில் என்ன பண்ணியிருக்காரு, ஜாமான் எடுக்கும்போது கையில் ஜாமான் இருக்குன்னு சொல்லிட்டு சாவி உள்ளி வச்சுட்டு ஜாமான் ஒழிச்சிட்டு அப்படி பூத்தை மூட்டாரு. மூட்டோடனே லாக் பண்ணிடுச்சு. ஏற்கனவே முன்னுக்குள்ளதை பூட்டிக்கிட்டதுனால பின்னாலேயும் பூட்டிக்கிச்சு. அப்படி சாவி இல்லை, அது திறக்க ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் அந்த பூட்டெல்லாம் உடைக்கிறதுக்கு அது சீனனை கூப்பிட்டு செய்கிறதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணாங்க, 100 ரூபாய்க்கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்து அதுக்கு வேஸ்ட், நம்ம போட வேண்டிய இடத்துக்கெல்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆச்சு. டைம் ஃபேக்டர் ஒன்று, காசும் வேஸ்ட். இப்போ நான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமானது, மற்றவங்களுக்கும் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் ஸ்பேர் கீ ஒன்று இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி, உங்கள் வீட்டில் யாருன்னா முக்கியமானவங்க முக்கியமான இடத்துல நீங்கள் சாவி மாட்ட இடத்துல எங்கேயோ வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எவ்வளோ தூரம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜேபியில் இருக்கீங்க, உங்கள் வீடு வந்து கிளாங்கில் இருந்தாலும் சரி, நீங்கள் காரில் வந்து ஜேபியில் போயிருந்தாலும் சரி, அங்கே போய் 1000 மைல் தள்ளி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு உடனே கால் பண்ணி ஸ்பேர் எந்த இடத்துல கீ இருக்கோ அந்த இடத்துல அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு, நீங்கள் ஃபோன் லைனில் இருக்கணும், கால் பண்ணி அவங்க ஃபோனை வைக்கக்கூடாது. ஃபோன் ஆனில் இருக்கும்போது அவங்கள அங்கே வந்து அன்லாக் கீ பட்டன் அமுக்க சொல்லுங்கள். அது 2 வாட்டி சத்தம் கொடுக்கல, அதை ஃபோன் பக்கத்தில் வச்சு அந்த பட்டன் அமுக்கணும். அவங்க அடித்தாங்கன்னா அந்த சிக்னல் நேராக ஃபோனுக்கு போய் அந்த ஃபோன் நேராக அந்த வேவ் வந்து நேராக உங்கள் நீங்கள் பிடிச்சிருக்க காடி ஆண்டை நிற்கிறீங்கள, உங்கள் வேவுக்கு வந்து நீங்கள் காடியிலேருந்து 1 அடி தள்ளி வச்சு நீ பிடிச்சிருந்தா போதும், காடி ஆட்டோமேட்டிக்காக திறந்துக்கும். இது நடைமுறைக்கு நிறைய பேர் செய்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. இது புது மெத்தட், ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய லைஃப்பை காப்பாற்றலாம். அன்னெசரியாக வந்து நேரத்தை வீணாக்கிட்டு காசை வீணாக்க தேவையில்ல, சில சமயத்தில் குழந்தை கூட உள்ளுக்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? செய்து பாருங்கள். இந்த விஷயத்தை நல்லா இருந்துச்சுனாக்கா வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாவி இருந்தால், ஸ்பேர் கீ இருந்தால் வச்சுட்டு வெளியே வச்சுட்டு செஞ்சு பாருங்கள், திறக்குதா இல்லையான்னு பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.